அமுல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனியென நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது சொந்த வீடு கட்டணும் அல்லது சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எவ்வளவுதான் கையில் பணம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கூடியும் வராது ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் அல்லது நம்ம கையில் பணமே இருக்காது ஆனால் ஆசைகள் மட்டும் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கான அனுகூலமான நாட்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய சொந்த வீடு கனவு நினைவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இது உங்களுக்கு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூணு பொருட்களை பார்க்கலாம் ஆறு புதிய அகல் விளக்குகள் சுத்தமான நெய் சுத்தமான திரி இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்காகத்தான் இந்த தீபத்தை நாம் ஏற்ற போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் இல்லைங்களா அந்த நாட்களில் உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படி முடியாதவங்க அவங்கவுங்க வீடுகள்லேயே கூட இந்த விளக்கை ஏற்றலாம் அதற்கு ஆறு சுத்தமான அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான திரி போட்டு சுத்தமான நெய் ஊற்றி இந்த ஆறு விளக்குகளை ஏறிய விடணும் இந்த ஆறு விளக்குகளும் வரிசையாக இருக்கணும் முருகனை நோக்கியும் இருக்கலாம் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தும் இருக்கலாம் உங்களுடைய வீடுகள்லையும் இதே முறைதான் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கணும் விளக்குகள் வரிசையாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கோயில்களில் போய் விளக்கு ஏற்றும் பொழுது ஆறு விளக்குகளை முருகனை நோக்கி ஏற்றி வைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கான பலன் விரைவில் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வீடுகளில் ஏற்றவங்க பார்த்தீங்கன்னா ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை வந்து செஞ்சு கடவுள் முன்னாடி வச்சு மனமுருகி வேண்டிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கான பலன் விரைவில் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த தீபம் ஏற்றுவதற்கான நேரத்தை பார்த்தோமே ஆனால் மாலை ஆறு முதல் ஒன்பது மணிக்குள்ள தீபம் ஏற்றலாம் இந்த ஆறு தீபமும் ஏற்றி ஒரு அரை மணி நேரமாவது ஆறு தீபங்களுமே முழுமையா எரியணுங்க தீபம் ஏற்றி முடிந்ததும் நீங்கள் செய்து வைத்த நெய்வேத்தியத்தை வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் பொழுது அதற்கான முழு பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் உங்களுக்கான வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற பலன் உங்களுக்கு விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த தீபம் ஏற்றதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தீபத்தை ஏற்றினாலே போதும் அப்படிங்கிறது இல்லைங்க நீங்கள் அதற்கான முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றணும் முழுமையாக முருகனை நம்பி நீங்கள் வேண்டிக்கணும் முருகன் தான் உங்களுக்கு நிலம் வாங்கவோ இடம் வாங்கவோ உகந்த தெய்வம் அவரை முழுமையாக நம்பி நீங்கள் இந்த விளக்குகளை ஏற்றி அவரை மனமுருகி வேண்டும் பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும் தட்டிக்கிட்டே போகுது நம்மளால் வாங்கவே முடியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கூடி வருங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உங்களுக்கான சொந்த வீடு கனவு நினைவாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது வாங்க இந்த தீபம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி முதல்ல இந்த தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் இந்த தீபம வந்து வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்து நிழல்ல ஆற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆறு தீபத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இப்போது தீபம் எல்லாமே ரெடியாக ஆயிடுச்சுங்க இந்த தீபங்களுக்கு நாம் நெய் ஊற்றிக்கலாம் சுத்தமான பசு நெய்யாக ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய்யோ விளக்கேற்றும் எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் வேணாங்க நெய் மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு தடவை தானே அதனால் நம்ம நல்ல நெய்யாகவே நம்ம ஊற்றிக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் நெய்யில் நினச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இந்த விளக்கை வந்து ஒவ்வொரு மாதமும் வர கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம மாற்றணுமா அப்படின்னு அப்படி எதுவும் கிடையாது நீங்கள் இதே விளக்கையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பழசாயிடுச்சின்னா மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு அந்த திருப்தியாகவே இருக்குது விளக்குகள் நல்லா தான் இருக்குன்னா அதே விளக்கையே நம்ம ஏற்றிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த விளக்குகளை கிளீன் பண்ணி ஏற்றினாலே போதும் இப்போ விளக்குகளை வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறேன் என்னோடய பூஜை அறை இது தாங்க சின்ன அறை தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுக்கி வச்சுக்கிறேன் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆறு விளக்குகளுமே வரிசையாக தான் இருக்கணும் ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு திசையில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அதில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த மலர்களை பயன்படுத்தி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மஞ்சள் செவ்வந்திப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மலர்களை நான் வச்சுருக்கேன் இப்போது விளக்குகளை ஏற்றிக்கலாம் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் முருகனை நினச்சி வேண்டிக்கங்க மனதார வேண்டிக்கங்க மனமுருகி வேண்டிக்கங்க உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாண்டியும் வேண்டிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வர்ற கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ஆறு தீபங்களை ஏற்றி நம்ம வணங்கும் பொழுது நம்ம வீடு கட்டுவது வீடு வாங்கிறதுக்கான பலன்கள் ரொம்ப விரைவாவே நமக்கு கூடி வரும் விக்ன விநாயக பாத நமஸ்தே பாலும் தெளிதீனும் பாகம் பருப்பும் ஆகிய வீணாங்கம் சேந்து நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா மகாலட்சுமி ஈச வித்மிகை விஷ்ணு பத்மஈசு தன்னோ தன்னோலி பிரசோதையன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான பலன் கண்டிப்பாக வந்து சேரும் எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அமழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்